வணக்கம் செவரலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பருப்பு கோலா உருண்ட குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் செவரலி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பருப்பு கோலா உருண்ட குழம்பு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு கோலா உருண்ட குழம்புக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போது அதில் பாதி அளவுக்கு, அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை சேர்த்த பிறகு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இந்த பருப்பை எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அதை அலசி எடுத்தாச்சு. இப்போ அந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சியை சீவி அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் ஒரு 10 பூண்டுப்பல்லை நைஸாக கட் பண்ணி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் தேங்காயும் தாங்க இப்போது நம்ம செய்ய போகிற பருப்பு கோலா உருண்டைக்கு ஒரு தனி டேஸ்ட்டையே கொடுக்க போகிறது. அதனால் இப்போது பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உருவி எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி விட்டுடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை துருவி அந்த தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் துருவலையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தேங்காய் துருவல் நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு மிக்சியில் அரைக்கும் போது கொர கொரன்னு அரைச்சிடக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிச்சி போடும்போது உருண்டை உடையாமல் வரும். இப்போது அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து விட்டுடுங்க. மாவை சேர்த்த பிறகு அது லைட்டாக அடிபிடிக்கிற மாதிரி வரும், அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது தேங்காய், முருங்கைக்கீரை, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே அந்த மாவோட நல்லா வதங்கி வரட்டும். அதனால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வரணும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவு வந்துருச்சு. வதக்கி எடுத்த இந்த மாவு அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பை தாளித்து விட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு அதில் சின்ன வெங்காயத்தை ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், முழு வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு அதில் கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு அதை நல்லா கிளறி விட்டுடுங்க. கருவேப்பிலை இலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி போதும். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுடுங்க. எந்த சமையல் செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினாதாங்க குழம்பு நல்லாயிருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது அதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுல்லுன்னு குழம்புல ஒரு காரம் வேணும், காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்ட பிறகு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 எலுமிச்சம்பழ அளவுக்கு
புளி எடுத்து அதலயே உப்பும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அந்த புளி தண்ணியை இதல சேர்த்துக்கலாம் புது புளியை சேர்த்துக்கோங்க அப்பதான் குழம்பு நல்ல கலரா இருக்கும் பழைய புளியை சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு ரொம்ப கருப்பாயிடும் இப்போ குழம்பு தாளிச்சாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வதக்கி வச்சிருக்க மாவை உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு உருண்டை மாவு இருக்கணும் அப்பதான் உருண்டை உடையாம இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை சைஸ் இருக்கணுமோ நீங்க அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு வச்சாச்சு இந்த உருண்டையை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு குழம்பை திறந்து பாத்தறலாம் குழம்பு மூடியே திறந்தாச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்புல ஒவ்வொரு உருண்டையா சேர்த்துக்கலாம் உருண்டையை சேக்கும் போது அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருங்க சிம்ல வைக்காதீங்க சிம்ல வச்சீங்கனா உருண்டை உடைஞ்சிரும் 5 நிமிஷம் உருண்டை நல்லா வெந்து வர வரைக்கும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இப்போ ஒவ்வொரு உருண்டையா அதல சேர்த்துட்டு இருக்கோம் இந்த எல்லா உருண்டையும் சேர்த்த பிறகு ஒரு தட்ட போட்டு குழம்பை மறுபடியும் மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ உருண்டை எல்லாத்தையும் சேத்தாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிரலாம் 5 நிமிஷமா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு உருண்டை எல்லாமே உடையாம நல்லா வெந்து வந்திருக்கு குழம்பை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 3 நிமிஷம் சிம்லயே நல்லா கொதிச்சு வரட்டும் அப்பதான் குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ மூடியாச்சு 3 நிமிஷம் சிம்லயே குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த குழம்பை திறந்து பாத்தறலாம் குழம்பை திறந்தாச்சு குழம்புல இருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு குழம்பு கொஞ்சம் தண்ணியா தாங்க நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு கெட்டியா வேணும்னாக்க நீங்க அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு கோலா உருண்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சோனாக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சைட் டிஷ் எதுவுமே வேண்டாங்க சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனா இந்த பருப்பு கோலா உருண்டை குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த குழம்பை நீங்க இந்த முறையில உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செவரலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்